இந்த கோடை காலத்துல நீங்களும் பொகீர் குல்ஃபி டிஸ்ட்ரிபியூட்டராகி குறைந்தபட்சம் மாதம் 100,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. தமிழர்களால் தொடங்கப்பட்ட பொகீர் குல்ஃபி இன்று சிங்கப்பூர், மலேசியா, UAE உட்பட உலகத்தின் அனைத்து மூலைகளிலும் 3000-க்கும் அதிகமான டிஸ்ட்ரிபியூட்டர்களை உருவாக்கி இருக்குது. பொகீர் குல்ஃபியின் டிஸ்ட்ரிபியூட்டர்களாக மாற கீழே இருக்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேனி மாவட்டம் சின்ன முன்னூரை சேர்ந்த சண்முக பிரியா அப்படிங்கிறவங்க இப்ப நம்ம கூட இல்ல. அவங்க 8 மாதம் கர்ப்பம் இருந்திருக்காங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவங்க உயிர்ந்துட்டாங்க. அப்புறம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்து போகிறாங்க. இவங்க இறந்து போன மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க டாக்டர். ஸோ அவங்க அந்த பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தனால அது மூலமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி பல தியாகங்கள் தினம் தினம் மருத்துவர்கள் செஞ்சிட்ருக்காங்க நமக்காக. ஸோ அதுக்காகவும் தயவு செஞ்சு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. இறந்து போன மருத்துவர் டாக்டர் சண்முகப்பிரியா அவங்களுக்காக நம்ம இரங்கலை தெரிவிப்போம் இந்த ஆணையர் தினத்தில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை பார்த்து பேசுறதே கிடையாது. அதை பார்த்து எனக்கு குழப்பம் தான் வாழ்ந்து வருது, தலையெல்லாம் இருக்கு, நானும் இப்படி பேச வேண்டியதாக இருக்கு. வணக்கம். இன்னைக்கு அன்னை இருத்தணும், அதனால பல பேர் வந்து அவங்கவுங்க அம்மா ஃபோட்டோ போட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம என்ன ஃபோட்டோ போட்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம் சொல்லிடலாம், ஏன்னா சரியான ஃபோட்டோ நமக்கு கிடைக்கல. ஆனால் அன்னை இருத்தணும் அப்படிங்கிறப்ப எல்லாருமே அவங்கவுங்களோட அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நன்றி, ஆனால் அதை தாண்டி நான் உணர்ந்ததை சொல்லணும் அப்படின்னா, தாய்மை அப்படிங்கிறது எல்லா பெண்கள்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காலேஜ் நீங்கள் படிக்கிறப்ப உங்களோட பழகின தோழியாக இருக்கட்டும், அவங்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப அதுலேயும் கூட ஒரு தாய்மை இருக்குது. இவன் நான் ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா, நான் என் மகள் மடியில் படுக்கிறப்ப அது கூட தலையை தடவி கொடுக்குது. ஸோ எல்லோருக்கிட்டையுமே தாய்மையை நம்மளால் உணர முடியுது. அதை தாண்டி திருநங்கைகள் அவங்ககிட்டையுமே நம்ம பேசுகிறப்ப அதை உணர முடியும். நீங்கள் அவங்கள அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே கூட தாய்மையை நம்ம உணர முடியும். ஸோ அந்த வகையில் எல்லா பெண்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அப்புறம் நேற்று விஷயம் நம்ம பேசியிருந்தது மாதிரி சைனாவில் வந்து ராக்கெட்டு மேலேருந்து விழுக போகுது, எங்கே விழுப்பு போகுது, எப்படி விழுப்பு தெரியல அப்படின்னு. ஆனால் இந்த மேட்டர் எனக்கு நேற்று தெரியவே இல்லை. யாரோ ஒருத்தன் வந்து தென்காசியில் விழுப்புதா அப்படின்னு, எக்ஸாக்டாக தென்காசியில் விழுப்புதா அப்படின்னு யாரோ குரலே எப்படி தென்காசியில் எக்ஸாக்டாக விழுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அது முழுக்க முழுக்க வதந்தி, அது மாலதீவ் சைடு போய் விழுந்துருச்சு. ஸோ இனி நமக்கு பயம் கிடையாது. சரி, கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். தமிழ்நாட்டில் நிறைய சிக்கல் இருக்குது, குறிப்பாக சமூக சீர்கேடான விஷயங்கள் நடக்கிறப்ப. அதுக்காக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகளும் இருக்குது, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே, என்டிகே அப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. ஆனால் ஒரு சமூக சீர்கேடான சம்பவம் நடக்கிறப்ப அதுக்காக முதல் முதல்ல குரல் கொடுக்குற கட்சி எது அப்படின்னா, இந்த கட்சி எலெக்ஷனில் கூட போட்டியிடலை, எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற தேவையும் கிடையாது. இந்த கட்சிக்கான அந்த கெத்து அந்த அது எப்பவுமே இளைஞர்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. ஜேஎம்கே, ஆமாம், அந்த கட்சி தான் ஒவ்வொரு இளைஞர்களுக்காகவும் சோஷியல் மீடியாவில் என்னென்ன இஷ்யூ நடந்தாலும் உடனே குரல் கொடுக்குற கட்சி, அந்த கட்சியோட தலைவர். இப்போ ஒரு சமூகம் சோஷியல் மீடியாவில் பெரும்பு வைரல் ஆச்சு இல்லை, அதுக்காக ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு, அதையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு மீதையே முளைக்கல ஒருத்தனுக்கு, அவன் லவ், அவனுக்கு சப்போர்ட், அவங்க அம்மா மருமவளை மூஞ்சி மோனை மருங்க மூஞ்சி மோனை அடுத்து கிழிச்சு மாறுத்தாமா, ஆளை பாருங்க ஆளை, என்னென்ன வீடியோ போடுறது வீடியோன்ட்டு, இவை அவன் மேலே இருக்கா, அதை பொண்ணு கீழே இருக்கு, இப்படிலாம் நீ வீடியோ போட்டு விளங்கும். ஆமாம், அப்போ அடுத்த பார்க்க வேண்டாம். என்ன நீ மீச முளைக்கல லவ் உங்களுக்கு இது உங்க ஸோ இளைஞர்களோட அவங்களோட எதிர்கால வாழ்வை நலனை முன்னிறுத்தி இந்த அறிக்கையை வெளியிட்ட, கண்டன அறிக்கையை வெளியிட்ட ஜேஎம்கே கட்சியோட தலைவருக்கு சிம்பிள் தான் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தினம் தினம் இந்த கொரோனாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸை பல விஞ்ஞானிகள் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அது சரியாக வரும், இதை மக்கள் மேலே அப்ளை பண்ணால் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், எந்த வித சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க அதை அப்ளையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு, மக்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. ஐ மீன் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயங்கரமான ஐடியா சொல்லியிருக்காரு. இது இத்தனை வருஷம், ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக எப்படி விஞ்ஞானிகளுக்கு தெரியல அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களே பாருங்க. ஆக்சிஜன் யாருக்காவது கம்மியாக இருக்கா, அரை மணி நேரம் நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் சேலஞ்ச். யாருக்காவது ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் போவேன், ஒரு குட்டியாக ஒரு கையடக்கமாக ஃபேன் இருக்கும், பேட்டரி போட்டால் ஒர்க் ஆகும், சும்மா சின்ன ஃபேனுங்க இல்லையா, ஒரு டேபிள் ஃபேனை வச்சுக்கோங்க, ஒன்றில் போட்டுருங்க, இந்த மாதிரி கையெடுக்க ஃபேனுங்க, குட்டி ஃபேனுங்க, பேட்டரி போட்டுருங்க. யாருக்காவது ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னா மூக்கு பக்கத்தில் வச்சுருங்க, அவ்வளோதான், கரெக்டாக அரை மணி நேரம் வைங்க. அதாவது இங்கே மூக்கு பக்கத்தில் இருக்கும் காத்தை வேகமாக சுழட்டி விட்டால் ஒரு மணி நேரத்தில் செக் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன் நார்மல் ஆயிரும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் ஃபேன் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா
நெட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு குட்டி ஃபேன் ரிமோட் ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்க காசு இல்லாதவங்க சீலிங் ஃபேனு கீழே மல்லாக்க காலை கையை வரிச்சு படுத்துங்க, ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ அமைச்சு ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி ஒரு வினோதமான விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. என்னடா நடக்குதுங்க, எனக்கு இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஐ மீன் நம்ம ரொம்ப உடஞ்சி நொறுங்கி போய் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம மேலே நம்மளோட நலன் மேலே எதிர்காலத்து மேலே அக்கறை கொண்ட ஒருத்தவங்க நமக்கு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க வாழ்க்கையில் செம்ம அடி வாங்கியிருந்தாலும் நமக்காக அவங்க மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரோ வளவளம் இழுக்காதீங்க, என்ன மேட்ரு வாங்க அப்படின்னா, ஆமாம் கடந்த ரெண்டு நாட்களாக செம இன்டர்நெட்டில் வைரலாக இருக்க அந்த குட்டி வடிவேல் அப்படிங்கிறாங்க அவங்களோட காம்போ, அந்த ஒரு பொண்ணும் சேர்ந்து மோட்டிவேஷன் பண்ணி அந்த அத்தை மாமா அந்த மேட்ரு. ஸோ அவங்களுக்கு அவங்களோட பேர் உடஞ்சி போயிருக்கப்ப அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. பார்க்கல அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, எனக்கே புள்ளரிச்சு பிடிச்சி. இப்போ அப்படின்னா நம்ம மேலே வரோம் அப்படின்னா நம்ம தடுக்க 1000 பேர் வருவாங்க. ஏன் 2000 பேர் நம்மளுக்கு கீழே எப்படியோ தள்ளி விடணும்னு எல்லாமே பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம வேலை வந்தோம்னு ஏன், அதுதான் கெத்து. புரியுதா, நீ வருவ, உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ கண்டிப்பா வருவ. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தோழி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு தோல்வியே கிடையாது. இது வரைக்கும் உனக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் அவ்வளவா யாரும் இல்ல, உனக்கு எல்லாருமே சப்போர்ட்டர்ஸா தான் இருக்காங்க. புரியுதா, இத்தனை பேர் இருக்கும், நீ மேல வருவா, அவ்வளவுதான் ஆசையா. இதுக்கு போயிட்டு அழுகுன்னு அவசியமே இல்ல. ஒரு ரவுடிசம் சார்ந்த ரீல் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன பசங்களை கையில் அந்த சமையல் கத்தி வச்சு இப்படி பேசிட்டு ஆட்டிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அது கூட நமக்கு ஃபன்னாக தான் தோணுது. ஆனால் இந்த ரீலில் அவங்க பயன்படுத்துகிற அந்த பொருள் எல்லாமே ஒரிஜினல். ஸோ எப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் 1,000,000 பேர் பார்க்குற அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்பில் ஒரு ரீலில் இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் பொருள் எடுத்து அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற தைரியம் வருது அப்படின்னு நமக்கு தெரியலை. இதை எப்படி எந்த காவல்துறையும் கண்டுக்கல அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாகவே புரியலை. உண்மையிலேயே நீ நல்லவன்டா, எப்படி ஒரு அடி கூட வாங்காம என்ன கட்டினாலும் வெட்டாம விட மாட்டேன். ஐயா ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா, எதுக்கு முன்னா பேசுறா, எடுப்பா இருக்கு, ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. சோ இதெல்லாம் எதுக்காக, ஜஸ்ட் ஃபேம்காக. உங்களுக்கு டவுட் வரும், இதெல்லாத்தையும் தாண்டி இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆகணும், இந்த மாதிரி மொக்க வாங்கி ஃபேம் ஆகாம ஜென்டலாக ஃபேம் ஆகணும் அப்படின்னா என்னதான் தேவை அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகிறது என்னால் உணர முடியுது. அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு பாருங்க. சுவாமி, இந்த டிக்டாக்ல எப்படி சுவாமி ஃபேமஸ் ஆகுறது? இங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஒண்ணு லேடியா இருக்கணும், இல்லைனா பாடியா இருக்கணும், அதுவும் இல்லையா கீழே கொஞ்சம் தாடியாவது இருக்கணும். ஸோ இப்போ நான் பேசின விஷயங்களையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இளைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனம் தளர்ந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்குன்னு ஒரு மவுஸ் பெண்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஈவன் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் கூட தமிழ்நாட்டு பசங்களை ரசிக்கிற பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதை பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே அழகாதான் இருப்பாங்க. என்னடா நடக்குதுங்க, கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் இதே நம்பிக்கையோட போய் குப்பரப்படுத்து தூங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே டே 1, டே 2, ஈவன் டே 3 வீடியோ கூட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு. அது உங்க சப்போர்ட் இல்லாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்றீங்க, அதனால தான் இந்த வீடியோ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதை தாண்டி நீங்கள் பார்க்குற வீடியோஸை நான் பேசணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே இருக்கு, அதில் தாராளமாக உங்கள் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க?